மீன் குழம்பு தண்ணியாக இல்லாமல் நல்ல ஒரு திக்கான பதத்தில் அதே போல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்துன்னு பார்க்கலாமா பாருங்கள் கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஏற்றுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்குங்க இது மூணு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க நான் வந்து ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ நல்லா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கணும் இப்போ இந்த டைமில் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கணும்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அளவுக்கு வதக்கிடுங்க இப்போவே நமக்கு வந்து நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்க இப்போ வந்து அடுப்பு தீ குறச்சி வச்சுருங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கூடவே ரெண்டரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் சிட்டி மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இப்போ இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் எடுத்து புளி கரைச்சல் தண்ணியாக கரைச்சிருக்கேன் இதே போல் தண்ணியாக கரைங்க அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பதத்தில் தான் இருக்கணும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுட்டு மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க டக்குன்னு சுண்டிடும் இப்போ திறந்து பார்க்கலாமா பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதை போல தான் இருக்கணும் பத்து நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நடுவில் எடுத்து நம்ம கிளறி கிளறி விடணும் அப்படியே விடக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு வந்து பார்க்கறதுக்கு குழம்பு தண்ணியாகவும் இல்லாமல் அதே போல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் இருக்குது பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் நான் வந்து அரை கிலோ ஷீலா மீன் எடுத்துருக்கேன் நம்ம எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோடைய தான் நல்லா ஒரு ஒரு பீஸாக சேர்த்துருங்க நெருக்கமாக சேர்க்காமல் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிளரி விட கரெக்டாக இருக்கும் பாருங்க மீன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஏன்னா வந்து மீன் வந்து ரொம்ப கரைஞ்சிடுச்சுன்னா குழம்புல வந்து முள் இறங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் மீன் நல்லா வெந்துடும் அடுப்பு தீவு வந்து குறைச்சிடுங்க ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மீன் உடையாம அப்படியே இருக்குது பாருங்கள் இதைப்போல் தான் இருக்கணும் இறக்கிற டைமில் பொடியெண்ண நறுக்குன கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான அதே போல் நல்ல ஒரு திக்கான ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி